ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம், ஒருவர் வாசியுங்கள், உபாகமங்களின் புஸ்தகம் 28:12. மழை பெய்யவில்லை, வேற எதனால் கிடைப்பார். நீ அநேகம் ஏற்ற காலத்திலே கர்த்தர் பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதரவாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, வானத்தை திறக்கும் திறவுகோல். என்ன வாசிக்கணும் சொன்னா, ஏற்ற காலத்திலே பொக்கிச சாலையாகிய வானத்தை நான் திறப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வானத்துல என்ன இருக்கா? பொக்கிசம் இருக்கு. அந்த பொக்கிசங்களை திறந்து ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏற்ற காலம் வரும்பொழுது நான் வானத்தை திறந்து உங்களுக்கு பொக்கிசங்களை தரவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வானத்தை திறந்து நான் பொக்கிசத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் என்னென்ன காரியங்கள் செய்யணும், அதை குறித்து என்ன செய்ய போறோம்? இந்த நாள்ல தியானிக்க போறோம். வேதாகமத்துல அநேக இடங்கள்ல வானம் திறக்கப்பட்டது, அதை குறித்து என்ன செய்ய போறோம்? எப்ப எப்பெல்லாம் வானம் திறக்கப்பட்டது அதை குறித்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம தியானிப்போம். முதலாவதாக வாசியுங்கள் லூக்கா 3:21. எப்ப வானம் திறக்கப்பட்டது? ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? வானத்தை திறந்து அதற்கு பதில் தருவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றேன், என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து விசுவாசத்தோட ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஏற்ற காலம் வரும்போது அதான் மேல வாசிக்கிறோம், உபாகமம் 28:12 ஏற்ற காலத்திலேயே உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற நேரம் வரும்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். நமக்கு எதை எப்ப எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? அதற்கான பதிலை நமக்கு தர வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. இன்னொரு நபரு ஜெபத்தின் மூலமா வானத்தை திறந்தார். அவர் யாரு? எலியான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பாகால் தீர்க்கதரிசிகள் சவால் விடுறாரு. நீங்க என்ன செய்யறீங்க? விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கீங்க. நீங்க வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம் அல்ல. நீங்க எங்க வாசிக்கலாம் சொன்னா, 1 ராஜாக்கள் 18 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்ப எலியா சொல்லுவாரு, நீங்க ஒரு பலிபீடம் கட்டுங்க, நான் ஒரு பலிபீடம் கட்டுறேன். நீங்க என்ன செய்யுங்க? ஒரு காளையை துண்டு துண்டா பலியிட்டு உங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. நான் என்ன செய்யறேன்? இன்னொரு காளையை துண்டு துண்டா வெட்டி என் தெய்வத்தை கூப்பிடுறேன். எந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த கறியை சாப்பிடுதோ அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த எலியா சொல்றாரு. உடனே அதே போல மொத பாகால் தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? ஒரு காலையை பலியிடுறாங்க. அவங்க தெய்வம் கடைசி வரைக்கும் வரவேல, காலையிலிருந்து மதியான வரைக்கும் அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க தெய்வம் வரல. அதுக்கப்புறம் எலியா என்ன பண்றாரு? ஒரு காலை அதே மாதிரி பலிபீடத்தை கட்டி ஒரு காலையை துண்டு துண்டா பலியிடுறாரு. ஒரு சின்ன ஜோகம் பண்றாரு, வானத்திலிருந்து அக்கினி என்ன பண்ணது? வந்து அந்த அவர் அந்த துண்டு அந்த பலி என்ன செய்து எடுத்துக்கொள்ளுது. அப்ப ஜனங்கள சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவனே தெய்வம் அப்படி சொல்றாங்க. எலியாவோட சின்ன ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். நாம எங்க வாசிக்கலாம்னா, 1 ராஜாக்கள் 18:38. வானத்திலிருந்து அக்கினி வந்து என்ன செய்யுது? அந்த பலியை சாப்பிட்டது மட்டும் இல்லாம அங்கிருந்து தண்ணியும் என்ன செஞ்சான்? அந்த அக்கினி எடுத்துட்டு போயிடுச்சான். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? வல்லமையாய் கிரியை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் வானத்தை திறந்து நமக்கு பதில் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட முழு விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வாசிங்கள் மத்தேயு 26:40. ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாது. ரொம்ப தாழ்மையா கேக்குறாரு. ஒரு மணி நேரம் என்ன செய்யுங்க? எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு ஆண்டவர் கேக்குறாரு. இந்த நாள் நம்மகிட்ட அதே கேள்விதான் ஆண்டவர் கேக்குறாரு. நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிக்காட்டாலும் இந்த நாள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இவ்வளவு நாள் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இனிமேல் எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணணும்? 10 நிமிஷம் ஜோம் பண்ணணும். இவ்வளவு நாள் நான் வந்து 2 நிமிஷம் ஜோம் பண்ணேன் அப்படின்னா, இனிமேலாவது ஒரு 4 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெப நேரத்தை அதிகரிக்க 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 ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மோடு கூட பேசுவார். நம்ம என்ன செய்யணும்,
நம்ம யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், நல்ல ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். தனியாக நம்ம இருந்து ஜெபிக்கலாம், ஒரு குழுவாக இருந்து ஜெபிக்கலாம், நண்பர்களாய் சேர்ந்து ஜெபிக்கலாம். இன்னைக்கு நமக்கு அநேக காரியங்களும் நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்கு. ஆனால் எதுக்கு மட்டும் நேரம் இல்லை, ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லை. நீங்க போய் ஒரு ஃப்ரெண்டை போய் கூப்பிடுங்களேன், வாட நம்ம விளாடுவோம் அப்படின்னு கூப்பிடுங்க, உடனே வந்துருவாங்க. வா ஜோம் கூப்பிட்டு பாருங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நான் ஜெபத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஜெபத்தினால முடியாத எந்த ஒரு காரியமும் இல்ல. நம்ம அநேக நாட்களா ஜெபிக்கிறோம், என் குடும்பமா நாங்க ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம உண்மையா முழுமையா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாரு, நான் அவரை பார்க்க விட்டோம்னா சொல்லுவேன், அண்ணே கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவர் வர்றேன்னு சொல்லுவாரு, ஆனா என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, என் பிள்ளை வந்து சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை வந்து என்ன ஒன்னா போய் சேர்க்கல, அந்த பிள்ளை என்ன செஞ்சா அவன் அப்பாவை போய் கூப்பிட்டுச்சா, அப்பா அப்பா எல்லாரும் கோயிலுக்கு வர்றாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சான். அதுக்கு அப்பா சொன்னாரா, எனக்கா எப்ப தோணுதோ அப்ப நான் வர்றேன் அப்படின்னாரா. இது எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில என்ன செய்து மகா வந்து அப்பாவை கூப்பிடுற, அப்பா அப்பா நீங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடு. அப்பா அப்பா என்ன சொன்னாரு, எனக்கா தோணுனா நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அம்மாவும் பிள்ளை எங்க வந்துட்டாங்க, கோயிலுக்கு வந்துட்டாங்க. அப்பா என்ன பண்றாரு சொன்னா, வீட்டுல கறி எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கறி எடுத்துக்கிட்டு இருக்காரு. கறி அறுக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, அந்த கத்தியை வச்சு அந்த இது அருவா வச்சு ஒரு போடு கையிலேயே போட்டார். கையில போட்டதுல அந்த விரலுக்கு போற நரம்பு கட் ஆயிருச்சு. அப்பா அவர் ஆண்டவர்கள் உணர்த்தினாராம், நீ கோயிலுக்கு போகாதனாலதான் உனக்கு இந்த தண்டனை. சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு வராதவரு இப்ப ஒழுங்கா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காரு. நான் அப்பா அவட்ட கேட்டேன், அண்ணே நீங்க இவ்வளவு நாளா கோயிலுக்கு வரலையனே, இப்ப எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த கதையை சொன்னாரு. இதை சொல்லிட்டு அவர் இன்னொரு சாட்சியும் சொன்னாரு, என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, என் குடும்பத்துல ரொம்ப வறுமை இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு நாங்க சாப்பிடுறதுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டுல நாங்க 200 ரூபாய் கேட்போம், என் சமைக்க காசு இல்ல காசு வேணும்னு கேட்போம். ஆனா என்னைக்கு கோயிலுக்கு வர ஆரம்பிச்சு நேரத்தை அதிகரிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், வானத்தை திறந்து அதற்கு பதில் தருவதற்கு வல்லமை இல்லவராக இருக்கிறார். ஒரு கதை ஒன்று இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்ன பண்ணாரு, ஒரு போட்ல ஒரு கப்பல்ல பிரயாணம் போறார். கப்பல் நிறைய பேர் பிரயாணம் போறாங்க, இவர் என்ன பண்றாரு அதுல பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போற வழியில நடு கடல்ல போகும்போது என்ன செய்யுது, அந்த கப்பல்ல சின்னதா பழுதாயிருந்து, பழுதான உடனே எல்லா தண்ணி என்ன செய்யுது உள்ள வர ஆரம்பிக்குது. கப்பல் பாகங்கள் என்ன செய்யுது, அப்படி அங்கங்க உடஞ்சி கடல்ல விழுக ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, எப்படியாவது உயிரை காப்பாத்துற அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த கப்பல் உதிரி பாகத்தை ஏதாவது ஒண்ணு புடிச்சு என்ன பண்றாங்க, அப்படியே கரைக்கு நீந்தி போயிடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் போறாங்க. இப்ப எங்க இருக்காங்க, நடு கடல்ல இருக்கிறாங்க, எந்த பக்கம் போகணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த விசுவாசி என்ன பண்ணாரு, ஒரு சின்ன கட்டையை பிடிச்சிட்டு அது மேல ஏறி என்ன பண்ணாரு, நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எப்படியா நம்ம என்ன செய்யணும், கரைக்கு போயிடணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போற வழியில தூரத்துல ஒரு கரை அவருக்கு தெரியுது. அப்படி தெரியறப்ப என்ன பண்றாரு, வேகமா அந்த கரையை நோக்கி அப்படியே தண்ணி தள்ளிட்டு போறாரு. போனா அது ஒரு சின்ன தீவு, யாருமே அங்க இல்ல. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எப்படா அந்த தீவுல நம்ம தப்பிக்க போறோம், இது நம்ம எப்படி நம்ம சொந்த ஊருக்கு போகணுமே சொல்லி என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட அவர் ஜோம் வந்தாரு, ஆண்டவரே என்ன எப்படியாவது என் சொந்த குடும்பத்தோட சேர்த்துருங்க, நான் இப்ப யாருமே இல்லாத காட்டுக்குள்ள என்ன செய்யறேன், ஒரு தீவுல நான் மாட்டிட்டு கஷ்டப்படுறேன், என்ன எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தத்தோட ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாரு, நைட் நேரமாகுது, எந்த ஒரு பதிலும் அவருக்கு கிடைக்கல. சரி என்ன பண்றாரு, சரி நம்ம தூங்குவோம் அப்படின்னு என்ன பண்றாரு, பக்கத்துல அந்த மட்டை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, ஒரு சின்ன குடிசை செய்யறாரு. சின்ன குடிசை செஞ்சு அதுக்கு என்ன பண்றாரு, நைட்டு படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில எழுந்து வழக்கம் போல திரும்ப ஜோம் பண்றாரு, எந்த ஒரு பதிலும் அவருக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்றாரு சொன்னா, சரி நம்ம என்ன செய்வோம், பக்கத்துல இருக்க அந்த ஏதாவது மரம் செடி கொடியில ஏதாவது நம்ம சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்றாரு, தேடி போறாரு. போய் என்ன பண்றாரு, ஏதோ பழத்தை சாப்பிடுறாரு. திரும்ப என்ன பண்றாரு, ஜோம் பண்றாரு. இப்படியே நாட்கள் பல கடந்து போகுது, அவர் ஜபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லை. பதில் கிடைக்காம போனாலும் அவர் விசுவாசத்தில் என்ன பண்ணாரு, ஜோம் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் என்ன என் சொந்த குடும்பத்தோட சேர்த்துருவாரு சொல்லி ரொம்ப விசுவாசத்தோட அவர் ஜோம் பண்றாரு. ஒரு நாள் அதே போல என்ன பண்றாரு, காலையில் எழுந்திக்கிறாரு, ஜோம் பண்றாரு. திரும்ப ஏதாவது சாப்பிட கிடைக்கிறத பாக்குறதுக்காக போறாரு. அவர் போயிட்டு திரும்ப வர்ற வழியில பார்த்தோம் சொன்னா, இவர் அந்த கிட்டிச்சு அந்த குடிசை, அந்த குடிசை என்ன செஞ்சா தீ புடிஞ்சு எரிய ஆரம்பிச்சு. எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தமாயிருச்சு, என்னடாது நான் ஆசையா கட்டின ஒரு குடிசையும் போயிடுச்சு, என்னால இங்க இருந்து வெளியே போக முடியல சொல்லி ரொம்ப வருத்தப்படுற ஆண்டவர் மேல கோவப்படுறாரு. அப்படி கோவப்படுறப்பதான் வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சான். என்ன வசனம் சொன்ன வாசிங்க, லூக்கா 18:1. சுவாசம்
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வசனம் எது செஞ்சு அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சான். சரி, நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார் அப்படின்னு என்ன பண்றாரு, இவர் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் குடிசை என்ன செய்து தீ பிடிச்சி எழுந்துகிட்டு இவர் விசுவாசம் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணிட்டு கண்ணை தொடர்ந்து பாக்குறாரு, தூரத்துல என்ன செய்யுது, ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் வந்தோடனே வேமா கை அசைச்சு எழுச்சாரு, கூப்பிடுறாரு. வேமா என்ன பண்றாங்க, அந்த கப்பல் இருந்து வந்து இவரை ஏத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஏத்திட்டு போற வழியில அந்த கப்பல்காரன் அவர் கேக்குறாரு, நான் இந்த தீவுல தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், நாங்க தூரமா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம், அப்படி போற வழியில இந்த தீவுல என்ன செஞ்சு ஒரு சின்ன தீ என்ன செஞ்சு எரிஞ்சிச்சு. அந்த தீயை பார்த்து என்ன செஞ்சோம், இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு என்ன செஞ்சோம், நாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப பாருங்களேன், தீ எரிஞ்சது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். ஏன்னா ஆசைப்பட்டு கட்டி வச்சு அந்த குடிசையும் எரிஞ்சிருச்சு. ஆனா அந்த குடிசை எரிஞ்சதுனால தான் அவர் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேக தடைகள் நமக்கு வரலாம், அநேக எதிர்மறையான காரியங்கள் நமக்கு வரலாம். ஆனா அந்த தடைகளையும் தாண்டி பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. தடைகள் வரும், உண்மைதான். தடைகள் இல்லாம யாருமே இன்னைக்கு இல்ல. ஆனா நம்ம ஜெபத்துல உறுதியா இருந்தோம்னு சொன்னா, இந்த ஒரு விசுவாசம் எப்படி உண்மையா உறுதியா ஜெபம் பண்ணாரோ அதே போல ஆண்டவர் எப்படியாவது என்னை காப்பாத்துவா, நம்ம உண்மையா ஜெபம் பண்ணோம்னு சொன்னா என்ன பண்ணுவாரு, நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வதிக்க நடவடிக்கைகள் அதிகாரம் 55-56 வசனம். வரவேற்கிறார். நாமும் கூட நம்ம இந்த அளவுக்கு நம்ம தியாகம் செய்யாட்டாலும் சின்ன சின்ன காரியங்களை நம்ம கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்யும் போது, கிறிஸ்துவுக்காக நாம் இழக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்யணும். அநேக இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்கிறாங்க. எத்தனையோ மிஷனரிகள் என்ன பண்ணாங்க, அவங்க சொந்த வீட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு என்ன பண்ணாங்க, நமக்காக தியாகத்தோட வந்து என்ன செஞ்சாங்க, இங்க ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன தியாகத்தை கிறிஸ்துவுக்காக செஞ்சிருக்கிறோம். அநேக இடங்கள்ல பார்த்தோம் சொன்னா, அநேகர் தன்னுடைய சர்டிபிகேட்ல பேர் இந்துன்னு வச்சிருக்காங்க. காரணம் என்ன, நான் கிறிஸ்தவன் மாத்திட்டே சொன்னா எனக்கு என்ன செய்யாது, அரசாங்க சலுகை கிடைக்காது. கிறிஸ்துவுக்காக நான் இதை கூட தியாகம் பண்ணல அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒரு கிராமத்துல ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணாங்களா, புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். அந்த பாட்டியம்மோட தொழில் என்னன்னு சொன்னா, தோசைடுவாங்கல்ல மாவு, அந்த மாவு விக்கிற வேலை. இது நடந்த உண்மையில் நடந்த சம்பவம். அந்த பாட்டியம்மா செய்வாங்க, தினமும் தோசை மாவை சுட்டு அங்க உள்ள கிராம மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த பாட்டியம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டா அடுத்த நாள் என்ன பண்றாங்க சொன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இனிமே நாங்க என்ன செய்ய மாட்டோம், உன்கிட்ட மாவு வாங்க மாட்டோம். ஏன்னா நீ என்ன செஞ்சுட்ட, வேற ஒரு தெய்வத்து பின்னாடி போயிட்டு இனிமே நாங்க என்ன செய்ய மாட்டோம், மாவு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா. வேற எந்த ஒரு வருமானமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் அந்த பாட்டியம்மா என்ன பண்றாங்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு தியாகம் பண்ணாட்டாலும், நான் ஒரு சின்ன சின்ன காயத்தை என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலைக்கு போனா எனக்கு 200 ரூபாய் கூலி கிடைக்கும், அந்த கூலியை நான் தியாகம் பண்ணிட்டு ஆண்டருடைய ஆலயத்தை வந்து அவனே சொன்னா ஆண்டு என்ன செய்வார், என்னை ஆசீர்வதிப்பா. சின்ன சின்ன தியாகம் தான். மூன்றாம் அதிகாரம் 10-ம் வசனம். நீங்க தசம பாகத்தை எனக்கு கொடுத்து பாருங்க, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தசம பாகம்னா என்னது, தசம பாகம்னா நம்ம சம்பாதிக்கிறதுல 1/10. இன்னைக்கு நம்ம தசம பாகத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாய் செலுத்துகிறோமா? அது நம்ம சம்பளத்துல மட்டும் இல்ல, எல்லா காரியங்களையும் தான். எல்லா காரியங்களையும் தசம பாகம் யாருக்குரியது, ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப 24 மணி நேரம் கொடுத்த ஆண்டவர் நான் எவ்வளவு நேரம் கொடுக்கணும், தசம பாகத்தை படி பார்த்தோம் சொன்னா 2.5 மணி நேரம் நான் கொடுக்கணும். 10 மணி நேரத்துக்கு 1 மணி
மணி நேரம்னா 20 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம், 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம 2.5 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்னைக்கு நான் எவ்வளவு நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன், நான் என்னுடைய நேரத்தை எனக்கு 24 மணி நேரம் கொடுத்த ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு நேரம் கொடுக்கிறேன். உலக காரியத்துக்காக நான் எவ்வளவு எவ்வளவோ நேரம் கொடுக்கிறோம், தூக்கத்துக்கு எவ்வளவோ நேரம் கொடுக்கிறோம், நான் ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறேன். நான் தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என்னை ஆசீர்வதிக்க வல்லமையிலவராக இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையிலவராக இருக்கிறார். ஒரு வசனம் வாசியுங்கள், மல்கியா 1:8. அதை சொல்லியா சந்தர் தீயல் தான் உறவாதிக்கு நசன் பிசரிக்கு பொழுது வந்தாலும் அது சொன்ன பண்ண எதிரீடு டேஸ் அதை நீட்டு வடிப்பதை அவை இங்கே சீயமாக இருப்பதோ கோத்தை பார்ப்பார்கள் என்று. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோம் சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடுகளை பலியிடுவாங்க. அப்படி பலியிடும் போது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், கண் ஊனமானது, கால் ஊனமானது, ஒளிஞ்சது, ஒல்லியா இருக்கிறது, இந்த மாதிரி பலவீனமானது என்ன பண்ணாங்களா, ஆண்டவருக்கு வந்து காணிக்கையாய் படைத்தார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, உங்க ராஜாக்கு போய் இந்த மாதிரி காணிக்கைய கொடுங்க, அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் தான் கேட்கிறாரு, நீங்க நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கறோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, அம்மா நான் கடையை போய் வாங்கி சாப்பிட போய் அப்படின்னு கேக்குது, நம்ம 8 ரூபா கொடுப்போம். ஆனா ஆண்டோடைய ஆலயத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கறோம். இப்ப டிக்கெட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபா கொடுக்கறோம், 10 ரூபா டிக்கெட் போக மிச்சம் 10 ரூபா வாங்குறோம். வாங்குறப்ப அந்த தாலை என்ன செய்யுது, லைட்டா கிழிஞ்சிருக்கு. நம்ம என்ன செய்வோம், சரி நம்ம கோயில் என்ன செய்வோம், இதை போட்டுக்குவோம். அநேகர் இப்ப நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிள்ளை நம்ம எவ்வளவு கொடுக்கறோம், ஆனா ஆலயத்துக்கு வரும்போது வீட்டுல எங்க 2 ரூபா முதலாவது நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும், ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்யும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது காரியம், என்னிடம் உள்ள சிறந்த பங்கை நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒரு காரியம், நான் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது நான் என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாசியுங்கள் லூக்கா 15:7. மழஞ்சீவியில் ஒரே பாபே என்ற பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷப்பட்டே. பரலோகத்துல எப்ப சந்தோஷம் உண்டாயிருக்குமா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் நான் உண்மையா ஆராதிக்கிறேன். ஆனா ஆண்டவரை பற்றி அறியாத எத்தனையோ பேர் என்னுடைய கிராமத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். அதற்கான பொறுப்பு ஆண்டவர் ஏண்டதான் கொடுத்துக்கிறார், ஆண்டவர் ஏண்டதான் கணக்கு கேட்பார். இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நீ என்ன செய்ய பத்தி சொன்னா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட தான் கேட்பார். இதனால நம்ம யோசித்து பார்ப்போம், நான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறேனா. நம்ம வேலை பார்க்க போறோம், வேலை பார்க்க போற இடங்களில் எத்தனையோ நபர்களும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிலாம் இல்ல, அவங்க இன்னைக்கு என்னைக்காவது ஒரு என்ன செய்வாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம சொல்ற அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உள்ளத்துல கிரியை செய்யும். நம்ம எல்லார்ட்டையும் போய் வாண்டா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளு சொல்லாட்டாலும் அநேகரவங்க சொல்லுவாங்க, என் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, என் குடும்பத்துல எவ்வளவு வறுமை இருக்கு, என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை காணப்படும் சொல்றப்ப நம்ம என்ன செய்யணும், நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஜோம் பண்றேன். நீங்களும் அந்த இயேசுப்பாவை நம்புங்க, ஆண்டவர் கண்டிப்பா உங்க குடும்பத்துல விடுதலையை தருவான்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அற்பமா தெரியலாம், ஆனா பின்னாடி ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவங்க ஆண்டவரை பற்றி அறிந்து என்ன பண்ணுவாங்க, வாயில ஊத்துவாராம்,
உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களா, இறந்து போயிருவாங்களா. உடனே அவங்க நினைப்பாங்க கடவுள் என்ன பண்ணிட்டாரு, இவரை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்களா. அந்த அளவுக்கு ஒரு மூட பழக்கத்துல மூலிகை யாரு, இந்த கிராமத்து மக்கள். அந்த பூசாரி என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. இந்த பூசாரி என்ன பண்ணாரு சொன்னா, ஒரு மிகப்பெரிய பிசாசை அவருக்கு தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அந்த பிசாசு வந்து இவர் என்ன சொன்னாலும் செய்யும். இவர் போய் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க சொன்னா ஆசீர்வதிக்கும், ஒரு குடும்பத்தை சபிக்க சொன்னா சபிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிசாசு என்ன பண்ணாரு, இவர் கூடயே வச்சிருந்தாரு. ஆனா இந்த பிசாசுக்கு அவர் நன்றி கடந்த என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு தலச்சும் பிள்ளைய அந்த பிசாசுக்கு பலி கொடுக்கணும். யாரு, அந்த பூசாரி. அந்த ஊர்ல உள்ள பூசாரி என்ன செய்யணும், அந்த பிசாசுக்கு ஒரு தலச்சும் பிள்ளைய வருஷ வருஷம் என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அந்த பிசாசு என்ன செய்யும், சொல்ற எல்லா வேலையும் செய்யும். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைச்சா என்ன செஞ்சவர் ஆசீர்வதிச்சிருவாரு, ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா என்ன செய்வாரு, அந்த பிசாசு வச்சு என்ன செய்வாரு, இவரு அழிச்சிருவாரு. இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, ஊழியம் பண்ண போற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றதுக்கு போறாரு. அதே போல ஒருத்தர் என்ன பண்றாரு, படுத்து கிடக்கிறாரு, காய்ச்சல் வந்து நினைச்சாரு, படுத்து கிடக்கிறாரு. அப்ப அவங்க அங்க உள்ள மக்கள்கிட்ட கேக்குறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்ப, இவர் வந்து குலதெய்வம் அடிச்சிருச்சு, இவருக்கு வந்து அந்த என்ன நோய் சொல்றாங்கன்னா வெப்ப வேதி இவருக்கு வந்துருச்சு. இந்த கொஞ்ச நேரத்தை என்ன பண்ணுவாரு, இவர் இறந்து போயிருவாரு. எங்க பூசாரி என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒரு ஏதாவது காய்ச்சி ஊத்துவாரு, உடனே என்ன பண்ணுவாரு, அவரு இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் வெம்மா வந்து பக்கத்துல தொட்டு பாக்குறாரு, தொட்டு பார்த்தா அவருக்கு காய்ச்ச நெருப்பா அடிச்சுட்டு இருக்கு. உடனே இவர் சொல்றாரு, இதெல்லாம் வெப்ப வேதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நம்புங்க, நான் என்ன செய்ய ஒரு சின்ன மாத்திரையை கொடுக்குறேன், இவருக்கு சரியாயிரும் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு. உடனே தாய் என்ன பண்றாங்க, ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல எங்க பூசாரி செய்ய தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல என் பிள்ளை பிழைக்கிறதுக்கு நீங்க என்னன்னாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்றாரு, ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. அவருக்கு என்ன செய்யுது, சுகம் கிடைச்சிருது. சுகம் கிடைச்ச உடனே அந்த முழு குடும்பம் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த யாருக்கு பிடிக்கல, அந்த ஊர் பூசாரிக்கு பிடிக்கல. உடனே அந்த ஊர் பூசாரி என்ன பண்றாரு சொன்னா, ஆள் அனுப்பி நீங்க என்ன செய்யக்கூடாது, நீ எங்க ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூசாரி நேரம் வந்துட்டாரு, நீ ஒழுங்கா என் ஊரை விட்டு போறையா, இல்ல என்னோட பிசாச வச்சு என்ன செய்ய போறேன், உன அடிச்சு வெளியே துரத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஊழியர்கள் வார்த்தை சொல்றாரு, நான் என்னைக்கு இந்த ஊர்ல இயேசுவை பத்தி சொல்றத நிறுத்துறனோ அன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க, இயேசுவை பத்தி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு, நான் என்னைக்கு இயேசுவை பத்தி சொல்றத நிறுத்துறனோ அன்னைக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பூசாரிக்கு ஒரே கேள்வியா போச்சு, என்னடாது நான் வந்து எவ்வளவு பெரிய பிசாச என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன், என் கண்ட்ரோல்ல அந்த கிராமமே இருக்கு, என்ன கேட்காம ஒரு காத்தூட உள்ள வர முடியாது, நான் வந்து அந்த பைபிள் எடுத்து சுவிசேஷம் சொல்லுவேனா அப்படின்னு என்ன பண்றாரு, சிரிச்சுட்டே நக்கலா போயிட்டார். கொஞ்ச நாள் ஆகுது, அந்த ஒரு குடும்பம் ரசிக்கப்பட்டாங்கல்ல, அந்த குடும்பத்துல இருக்க அந்த காய்ச்சல் இருந்தாலும் அந்த நபர் என்ன பண்றாரு, தண்ணி எடுக்கிறதுக்காக ஊருக்குள்ள போறார். அப்படி போறப்ப அந்த பூசாரியோட மனைவி என்ன பண்றாங்க, அதை எடுத்து தண்ணி எடுக்க வர்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னப்பா நீ இப்ப நம்ம விசேஷம் எதுக்கும் வர்றது இல்லையே எங்கதான் போற அப்படின்னு கேட்டேன்னு அவர் சொல்றாரு, இப்ப கிறிஸ்தவங்களா மாறிட்டோம், அங்கெல்லாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நீ நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் யாரோ ஒருத்தர் எழுசிய நீ வணங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே இவர் சொன்னாராம், அந்த காய்ச்சல் சுகமானால அவர் சொன்னாராம், உங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா என்ன செய்யுங்க, அந்த இயேசுக்காரர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பூசாரி மனைவி சொன்னாங்களா, எனக்கு ஒரு பிரச்சனைனா உதவி செய்யறதுக்கு ஏன் பூசே இருக்கியான், என் பூசை எத்தனையோ யாகங்கள் பண்ணி என்ன செய்யான், என்னை காப்பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த மனைவி சொல்றாங்க. உடனே நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது சொன்னா, அந்த பூசாரிட்ட அந்த பிசாசு கேக்குது, இந்த வருஷம் எனக்கு கொடுக்க வேண்டிய பலி எங்க, யாரு கேக்குறா, அந்த பிசாசு கேக்குது. உடனே இவன் சொல்றான், நான் ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், தலச்சம்புள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவொடனே பிசாசு கோவம் வந்துருச்சு, எனக்கு என்ன செய்யணும், எப்படியாவது ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொன்னவொடனே இவர் என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. அந்த பூசாரி அந்த பிசாசு கேட்கல, அப்ப சொல்றாரு, என் பிள்ளை மேல சத்தியமா இந்த ஊர்ல ஒரு பிள்ளை கூட தலச்சம்புள்ள இல்ல அப்படின்னு சொன்னவொடனே அந்த பிசாசு கேக்குது, அப்ப உன் பிள்ளைய கொடு அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அவருக்கு ஒரே கோவம், என்னடாது எனக்கு அடிமையா இருந்த பிசாசு இப்ப என்கிட்ட என் பிள்ளையவே கேக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கோவப்படுறாரு. அப்ப அந்த அவர்கிட்ட இந்த அடியாளர்கள் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த இயேசுக்காரரு. அந்த பிசாசு சொல்லிட்டு போயிருச்சு, நாளைக்கு நைட் என்ன செய்வேன், உன் வீட்டுல வந்து உன் மகன் என்ன செய்வேன், நான் எனக்கு பலியா எடுத்துக்கவே அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. உடனே இந்த பூசாரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்ன பண்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஊழியக்காரன் அந்த இயேசுக்காரன் என்ன செய்வேன், கொலை செய்ய போறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, என் புள்ள எந்த நேரத்துல சாக போறானோ அதே நேரம் என்ன செய்யணும், அந்த ஊழியக்காரனும் சாகணும் அப்படின்னு என்ன பண்றாரு, ரெண்டு பேர் அடியாள அனுப்பிட்டாரு. அடியாள என்ன பண்றாங்க, அவரை போய் கொலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்யுது, பிசாசு இவர் வீட்டுக்குள்ள வருது, இவரோட குழந்தைய காவு வாங்குறதுக்காக வருது. உடனே அந்த வீட்டுக்காரமாக்கு ஞாபகம் என்ன ஞாபகம் வருது, உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இயேசுக்காரன் வாக்கான அவர் சொன்னார்ல அது ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுது, பிசாசு பின்னாடியே துரத்தி வருது. நம்ம என்ன பண்ணுது, குழந்தைய தூக்கிட்டு யார்கிட்ட ஓடுது, அந்த மிஷினரிட்ட, அந்த ஊழியக்கார்ட்ட ஓடுது. ஐயா இயேசுக்காரன் என்ன செய்யுங்க,
குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு எது சொல்லிட்டு ஓடுது. ஓடுறப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த பூசாரி அனுப்பி வச்ச ஆட்கள் அவரை அடிச்சு குழச்சிட்டு இருக்காங்க. அவரை அடிச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இந்த அம்மா என்ன செய்யுது வேமா ஓடி வருது. இந்த அம்மா ஓடி வரத பார்த்து அடிச்சு என்ன பண்ண ஓடி போயிட்டாங்க. ஓடி போன நம்ம என்ன செய்யுது, இவரு அப்படியே சாக போற நிலைமையில நடந்து விழுந்து கிடக்குறாரு. அப்ப இந்த நம்ம என்ன செய்யுது, அந்த குழந்தைய வந்து கால் மாட்டில் போட்டு நீதான் என் பிள்ளைய காப்பாத்தணும், உன்னால மட்டும் தான் காப்பாத்தி செய்ய அம்மா சொல்லுது. சொன்ன உடனே அந்த சாக போற நிலைமையில கிடக்குற அந்த அந்த ஊழியக்கார் என்ன பண்றாரு சொன்னா, அடிக்கல படுத்து கிடக்குறாரு, தான் கை எடுத்து என்ன பண்றாரு அப்படியே அந்த குழந்தை மேல வைக்கிறார். வச்ச உடனே பின்னாடி என்ன யார் வந்துகிட்டு இருக்கான், பிசாசு குழந்தைய பழி வாங்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அப்படி வர்ற பிசாசு அந்த இயேசு ஊழியக்காரோட கையை அந்த பிள்ளை மேல பட்ட உடனே அந்த பிசாசு என்ன செய்யல, பழி வாங்க முடியல. கிட்ட வருது என்ன செய்யல, அந்த குழந்தைய தூக்க முடியல. அந்த ஊழியக்கார் சொல்றாரு, இந்த குழந்தைய மட்டும் இல்ல, இனிமே எந்த குழந்தையும் இந்த ஊர்ல உள்ள எந்த குழந்தையும் தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல, நசைனாக இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறித்து போயிடுறாரு. பின்னாடி யார் வர்றா, அந்த பூசாரி வர்றாரு. வந்து பாக்குறாரு அந்த ஊழியக்காரர் இறந்து கிடக்கிறாரு, நடக்காது. ஆண்டவர் உடனே நினைச்சவர் அவங்களை மாற்றுவார். அந்த ஒரு விசுவாசம் நம்ம நினைச்சு நம்ம பாக்குற நபர்கள்ட்ட நமக்கு தெரிஞ்ச உடனே ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும். அப்படி நம்ம அறிவிக்கும் போது அவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா பரலோகத்துல மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கான். இன்னைக்கு நம்ம அந்த ஆத்ம ஆதாயத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். நான் ஆண்டவரை பத்தி யாராவது ஒரு ஆளுக்கு, இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, எந்நேரமும் சண்டை போட்டே இருப்பாங்க, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு வேற வேற வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன செய்யணும், இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் நினைச்சவர் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இதனால நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம், என்னால முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு அறிவிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையிலிருக்கிறார். ஜபத்தின் மூலமாக நம் வானத்தை திறக்க முடியும். இரண்டாவது கையை நம்முடைய தியாகத்தின் மூலமாக நம் வானத்தை திறக்க முடியும். மூன்றாவது கையை நேரத்தில் சிறந்ததை நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது நாம் வானத்தை திறக்க முடியும். நான்காவது காரியம், நான் கிறிஸ்துவுக்காக ஆத்தும ஆதாயம் செய்யும் போது நான் வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நான்கு காரியங்கள் நாம் சரியாய் செய்யும் ஆண்டவர் செய்வார், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்மை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.